ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரிதன் சைக்கிள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் சைக்கிளுக்காக நான் ஒரு லைட் வாங்கியிருக்கேன். அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா ஆரன் ப்ளஸ் லைட். ஆரனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 வேரியன்ஸ் இருக்குது, அது நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மாறிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆரன் ப்ளஸ் லைட்டு, இது வந்து டச் தான். நார்மல் லைட் நம்ம சைக்கிள் லைட் நிறைய பார்த்துருப்போம், இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ வாங்க அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ பார்த்துலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், பைசைக்கிள் லைட், அதுக்கப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் நம்ம லைட்டு தெரியுது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் இது வந்து 6 மந்த்ஸ் ரிவ்யூ தான். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா 125 decibel வால்யூம், அதுக்கு பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ரைட் அதே மாதிரி 125 decibel ஸ்பீக்கர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு லைட்டே இருக்கும். லைட்டில் கூடிய ஒரு ஒயர் அட்டாச் பண்ணி அந்த ஆரன் கொடுத்துருப்பாங்க. நான் வீடியோ ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் அந்த ஆரன் மேலே பார்த்திங்கன்னா ஆன் ஸ்விட்ச் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக ஸ்விட்ச் கிடையாது, அது வந்து டச் தான். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள், அதாவது மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது டைப் சி இல்லை, மைக்ரோ யூஎஸ்பி தான். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இல்லை, அது ஒரு இதுவாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா IP5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மலையில் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப தண்ணியில் முக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஸ்விட்ச், இதில் ஒரு 5 different வால்யூம் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஒரு சவுண்டுக்கும் மாறும். இது எப்படி ஆன் பண்ணோன்னா மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இப்போ ஒரு வாட்டி தொட்டால் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கும், பிளிங்கிங் மோட், லாங் பிளிங்கிங் அந்த மாதிரிலாம் போகும். திருப்பியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இவ்வளோ சிம்பிளான மெக்கானிசம் தான் இது. இது கொஞ்சம் இப்போ வாங்க நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ லைட்டோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சைக்கிளை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஸோ க்ளோஸ் எல்லாம் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இப்போ லைட் இருக்குது. இதுதான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு சொன்னேன், அதாவது இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியிறது அந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஸ்விட்ச், இதுதான் வயரில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் ஆரன். இது கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஆரஞ்ச் வரும். ஸோ இது எப்படி ஃபிட் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரப்பர் புஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை லாங் ப்ரெஸ் இது மாதிரி இழுத்துட்டு இந்த இடத்துல 4 லாக் கொடுத்துருப்பாங்க ஹேண்டில் பார் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்கு. இப்படி இந்த கர்வ் வந்து ஹேண்டில் பாரில் எப்படி ஃபிட் பண்ணிக்கணும், ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்கிற இந்த ரப்பர் புஷ்ஷை இழுத்து இதில் ஃபிட் பண்ணணும். சிம்பிளான மெக்கானிசம்னா சின்ன பசங்க கூட போட்டுருவாங்க, அந்தளவுக்கு கஷ்டமானதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இதுவும் அதே தான், இதுக்கும் அதே ஸ்டெப் தான். இந்த இடத்துல கொஞ்சம் கர்வ் மாதிரி இருக்கும், அதே மாதிரி இங்கே புஷ்லாம் இருக்கும். இது எழுத்து இந்த மாதிரி போட்டோன்னா செட் ஆகிடும், அவ்வளோ சிம்பிள் தான். இது எப்படி ஃபிட் பண்ணுறது பார்த்துருவோம். இந்த மாதிரி வைக்கிறீங்க, வச்சு இந்த மாதிரி இழுத்து ஃபிட் போடுறீங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சிம்பிளாக நம்ம சைக்கிளில் இதை ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க எப்படி ஃபிட் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இது பெருசாகட்டும், மறக்காமல் சைக்கிள் ஃபேன்ஸ்லாம் ப்ளீஸ் பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.